சமீப காலமாகவே பாஜக கட்சியைச் சேர்ந்த பலரும் உடல்நலக் குறைவால் டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். கடந்த 6ஆம் தேதி முன்னாள் மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி திருமதி சுஷ்மா சுவராஜ் கிட்னி மற்றும் மாரடைப்பு காரணமாக அனுமதிக்கப்பட்டு கடைசியில் சிகிச்சை பலனில்லாமல் இருந்து போனார். இந்நிலையில் நேற்று இரவு இதே பாஜகவை சேர்ந்த முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் திரு அருண்ஜேட்லி அவர்களுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. சுவாச கோளாறால் அவதிப்பட்டு வந்த அவர் நேற்று இரவு எய்ம்ஸ் மருத்துவமனையில் உடனடியாக அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு இதயம் மற்றும் சிறுநீரகம் தொடர்பான சிறப்பு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதனால் மருத்துவமனையில் இருக்கும் அருண்ஜேட்லியை பார்க்க பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன், லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா ஆகியோர் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நேரில் சென்று பார்வையிட்டனர்.